தமிழகத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 6வது முறையாக வெற்றி பெற்று தற்போது தனி பெரும்பான்மையுடன் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல் முறையாக தமிழ்நாட்டினுடைய முதல்வராக பொறுப்பேற்றுள்ளதை முன்னிட்டு கல்லிடைக்குறிச்சி சிறப்பு நிலை பேரூராட்சி அலுவலகம் அருகே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் கொண்டாடினர். இதில் கல்லிடைக்குறிச்சி பேரூர் கழக செயலாளரும் முன்னாள் பேரூராட்சி தலைவருமான இசக்கி பாண்டியன் தலைமையில் அவைத் தலைவர் சங்கரன், துணை செயலாளர்கள் ராமகிருஷ்ணன், வேல்முருகன், கணபதி அம்மாள், பொருளாளர் சண்முகையா, மாவட்ட பிரதிநிதிகள் ஹனிஃபா, அருணாச்சலம், செயற்குழு உறுப்பினர்கள் அப்துல் ரசாக், ஜீனத், சாகுல் ஹமீது, சேரை மேற்கு ஒன்றிய பொறுப்புக்குழு உறுப்பினர் பட்டுராஜ், ஒன்றிய பிரதிநிதி தங்கப்பன், வார்டு செயலாளர்கள் இசக்கி முத்து, வெள்ளைக்குமார், நம்பிராஜன், மணி, முத்தையா, ராஜேந்திரன், கோமதி சங்கர், முருகேசன், எஸ் மணி, வேலுச்சாமி, முத்துக்குட்டி, முகமது ஷரீப், விவசாய அணி ராசப்பா, அகஸ்தியர் இளைஞர் அணி ஜார்ஜ், ராபர்ட், வெங்கடேஷ், கோபால் ஆனந்த், தொண்டரணி ராம்குமார், ஐயப்பன் சங்கர், தகவல் தொழில்நுட்ப அணி இசக்கி ஆனந்த், பூக்கடை குமார், மூக்காண்டி, சிதம்பரம், சுரேஷ், அப்துல் காதர், பாடகர் முருகன், வார்டு செயலாளர் சிவன் பாண்டியன் உட்பட திமுக கட்சியினர் சிலர் தற்போதைய கொரோனா 2ஆம் அலையில் தொற்று தடுப்பு நடவடிக்கையாக சமூக இடைவெளியுடன் முகக்கவசத்துடன் கலந்து கொண்டனர். திமுக கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் சுமார் 500க்கும் மேற்பட்டோருக்கு இலவச வேஷ்டி சட்டை திமுக கல்லிடை நகர செயலாளர் இசக்கி பாண்டியன் வழங்கினார். 6வது முறையாக தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பெரியார், பேரறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர் அவருடைய நினைவை போற்றக்கூடிய வகையிலும் அவருடைய எண்ணங்களை செயல்படுத்தக்கூடிய வகையிலும் 6வது முறையாக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் தமிழகத்தினுடைய வாக்காளர் பெரும்பான்மையான வாக்காளருடைய பெரும்பான்மையை பெற்று இன்றைய தினம் முதல்வராக பொறுப்பெடுத்துள்ளார். தமிழகத்தில் தமிழக மக்களுக்கு, வாக்களித்த மக்களுக்கும், வாக்களிக்க எண்ணி வாக்களிக்க விடுபட்டுவிட்டோம் என்று எண்ணி போற்றக்கூடிய வகையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி தமிழகத்தில் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கும் தமிழக மக்களுடைய வளர்ச்சிக்கும் தலைவர் ஸ்டாலினுடைய ஆட்சி இருக்கும். அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவருடைய முதலமைச்சர் அவருடைய அரசு திட்டங்களை தமிழக மக்கள், அம்பாசமுத்திரம் தொகுதி மக்களும் கல்லிடைக்குறிச்சி பேரூராட்சி பகுதி மக்களும் அதிக அரசு திட்டங்களை பயன்பெறக்கூடிய வகையிலே கல்லிடைக்குறிச்சி பேரூராட்சியில் உள்ள திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் நாங்கள் அனைவரும் அரசு திட்டத்தை பெற்றுக் கொடுப்பதற்கும் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் கல்லிடைக்குறிச்சியில் அதிக அரசு திட்டங்களை பெற்றுக் கொடுப்பதற்கு உறுதுணையாக இருந்து இந்த பகுதி மேன்மை பெறுவதற்கு அனைவரும் உறுதுணையாக இருப்போம். கல்லிடைக்குறிச்சி பகுதியிலே திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அதிகமான வாக்குகளை அளித்த உதயசூரியனுக்கு அளித்த வாக்காளர் பெருமக்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றினை தெரியப்படுத்திக் கொள்கிறேன்.